லைஃப்ன்ற அந்த கேமை பார்த்து விளையாடுங்க. அவ்வளோ ஈஸியாலாம் இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க, போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க. உசு பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வண்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லோரும் கமெண்ட்ஸில் கேட்டுருந்தீங்க. ஸோ வண்டியோட அப்டேட் தான் இல்லை கொடுக்க வந்திருக்கேன். என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் எப்படி ஆயிடுச்சு, எதனால் ஆச்சு, எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லலான்ட்ருக்கேன் தெளிவாக. இல்லை வந்து ஆக்சிடென்ட் ஆகி இன்னும் வண்டி நான் வந்து பார்க்கல. நான் ஆக்சிடென்ட் ஆனோடனே எதுவுமே ஷோரூமில் விட்டுட்டு வந்தேன். அவ்வளோதான், ஒன் மந்த் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் போய் வண்டியை பார்க்கல. ஸோ இப்போ என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, நான் சர்வீஸ் விட்டுட்டு ஸ்கூலண்ட் ஆகி செக் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது சடனாக ஒரு டூ வீலர் குறுக்க போயிட்டாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஒரு காருக்காரன் ஸ்டாப் பண்ணால், திரும்ப ஒரு பின்னாடி டாடா ஏசி காரன் ஸ்டாப் பண்ணால், அது சரி ஸ்டாப் பண்ணேன். நான் சடன் பிரேக் அடித்தேன். ஸோ டாடா ஏசியில் போய் மோதிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 தான், 40 போதாக போயிட்டு இருந்தேன். ஹெல்மெட்லாம் போட்டு ஸ்லோவாக சாங்ஸ்லாம் கேட்டுட்டு ஒரு 40 போயிட்டு இருந்தேன். சடனாக பிரேக் ஆச்சுன்னா போய் டாடா ஏசியில் மோதிட்டேன். ஸோ டாடா ஏசி ஃபுல்லாக மெட்டல் இரும்பு. ஸோ ஃபுல்லாக இடித்தவொடனே ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. நான் எகிரி கீழே விழுந்துட்டு ரோட்டில் வந்து கையை ஊனிட்டேன். ஸோ முடிந்தவொடனே அப்புறம் என் மண்டை லைட்டாக ரோட்டில் இடிச்சிருச்சு. ஸோ ஹெல்மெட் ஃபுல்லாக ஸ்க்ராச் ஆகிடுச்சு. ஸோ ஹெல்மெட் போடுறதுனால கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துச்சு. ஸோ கை மட்டும் லைட்டாக அந்த ஜவ்வை மட்டும் வந்து நகர்ந்துச்சு போல். ஸோ அது ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஸோ எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தேன். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வண்டிக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா, வண்டி ஃபுல்லாக ஃப்ரண்ட் ஃபுல்லாக காலி. ஸோ டூமு, ஃபோர்க்கு, அலாய் வீல் எல்லாமே அப்போது பார்த்த வரைக்கும் ஃபுல்லாக எதுவுமே 3000 ஆகல வண்டி. ஸோ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நான் சைதாப்பேட்டிலேருந்து தேனாம்பேட்டை வரைக்கும் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் விட்டுட்டு வந்தேன். இன்னும் 1 மந்த் ஆகிடுச்சு. நான் இன்னும் என்னென்னு போய் பார்க்கல. போய் பார்க்கணும், பார்த்துட்டு தான் என்ன என்ன ஆயிருக்கு, எவ்வளோ செலவாயிருக்குன்னு கேட்கணும். இன்சூரன்ஸ் எல்லாமே கிளைம் பண்ணிட்டேன். கிளீனாக இருக்குது, கிளைம் பண்ணி எல்லாமே டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாமே எடுத்து பார்த்து கைக்கு ஒன்றும் இல்லை, சரி ஒரு 1 வீக்கில் சரியாக போயிடும், ஒரு பேண்டு மட்டும் கொடுத்தாங்க, ஸோ இது கையில் போட்டுக்கோங்க இப்போதைக்கு சொல்லி. ஸோ இது வரைக்கும் தான் அப்டேட்டு. ஸோ இதுக்கப்புறம் வண்டி போய் பார்த்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், பாய்.